ஸ்டீவ் ஜாப்ஸோட வாழ்க்கை வரலாறு நீ காலையில இருந்து உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையில யார் வேணா என்ன வேணா சாதிக்கலாம்டாங்கிற மாதிரி இருந்தது. திருமணமாகாத இளம் காதலர்களுக்கு பிறந்த ஒரு பையன், திருமணமாகாத இளம் காதலர்களுக்கு பிறந்த ஒரு பையன். அந்த இரண்டு பேர் குழந்தை பிறந்தோம், இனிமேல் குழந்தைய வளர்க்க முடியாதுன்னு சொல்லி ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெற்றோர்கிட்ட போய் ஸ்டீவ் ஜாப்ஸை தத்து கொடுக்குறாங்க. மிக அசாதாரணமான குடும்பம், வறுமைன்னா என்னன்னு ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு தெரியும். படிக்கிறாரு, படிப்பில் கவனம் இல்லை. ஐயோ என்னடா அது செய்யுது, ஆன்மீகம் பக்கம் போயிடலாமான்னு ஆன்மீகத்தில் தேட ஆரம்பிக்கிறாரு. இந்தியா தான் ஆன்மீக பூமின்னு இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்து ஆன்மீகத்தை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போய் ஆன்மீகம் அவருக்கு பிடிக்கல. வேற வேற இடத்துல நிலை தடுமாற்றம் என்னென்னவோ போறாரு. நடுவில் ஒரு ரெண்டு வருஷம் வெட்டியா இருக்காப்புல, என்ன செய்யறதுனே தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டோட கார் கேரேஜில் உட்காந்து ஆரம்பிக்கிறார் ஆப்பிள் நிறுவனத்தை. கம்ப்யூட்டர் வந்து டிசைன் பண்ணுறாப்புல, கல்லூரி கல்லூரியாக போய் இறங்குறாரு, ஏறி ஏறி இறங்குறாரு. பாருங்க பாருங்க பாருங்க, போகிற இடம் எல்லாமே நிராகரிப்பு. ஒரு விஷயம் சொல்லவா, வாழ்க்கை உங்களை அதிகமாக நிராகரித்தது என்றால், நல்லா இந்த வாக்கியத்தை மனசில் வச்சுங்க, வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாக்கியம் உங்களுக்கு பயன்படும். வாழ்க்கை உங்களை அதிகமாக நிராகரித்தது என்றால், மிகப்பெரிய மரியாதை தருவதற்கு வாழ்க்கை காத்திருக்கிறது என்ற அர்த்தம். எல்லா இடத்துலையும் நிராகரிப்பு. தோத்து தோத்து போறாரு, இன்வெஸ்ட் பண்ண ஆள் இல்லை. யாராவது இன்வெஸ்ட் பண்ணா என்னுடைய கம்பெனி நான் பெரிய லெவலில் கொண்டு வந்துருவேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண வராரு, ஆப்பிள் 2 கம்ப்யூட்டர் லான்ச் ஆகுது, பயங்கரமான சக்சஸ், ஊர்பட்ட எங்க பார்த்தாலும் அந்த ஆப்பிள் 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 ஆப்பிள்ங்கிற பேச்சு தான். அதுக்குள்ள கம்பெனிக்குள்ளேயே பிரச்சனை, ஸ்டீவ் ஜாப்ஸ் வெளியில் அனுப்புறாங்க, மறுபடியும் தோல்வி, வெளியில போறாரு, என்ன பண்றது தெரியல, சும்மாவே இருக்காரு. அவர் வந்து நெக்ஸ்ட் ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு. 12 வருஷம் கழிச்சு ஆப்பிள் மிகப்பெரிய சரிவை சந்திக்கிறது, தோல்வியை சந்திக்கிறது. ஸ்டீவ் ஜாப்ஸ் இல்லாமல் வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாதுறான்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆப்பிளையும் நெக்ஸ்ட்டையும் மெர்ஜ் பண்ணுறாங்க, மறுபடியும் ஸ்டீவ் ஜாப்ஸ் உள்ள வராரு. அதுக்கப்புறம் தான் ஆப்பிள் ஐஃபோன். இன்றைக்கி என்ன தெரியுமா, இன்றைக்கி உலகத்தில் யோசிச்சு பாருங்க, ஆப்பிள் ஐஃபோனும் மேக்புக் ப்ரோவும் வச்சுருந்தா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ஒரு அங்கீகாரம் மாதிரி, நமக்கு ஒரு நமக்கு ஸ்டேட்டஸ் ஐக்கான் மாதிரி. அதெல்லாம் ஓ, நான் ஆப்பிள் ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். என்ன யூஸ் பண்ணுறீங்க, 10 Plus-ஆ, எக்ஸ் மேக்ஸா, ஓ சூப்பர், ஓ மேக்புக்கா, ஓ சூப்பர். நினச்சி பாருங்கள், ஒவ்வொருத்தன் கையிலையும் இன்றைக்கி ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கார். ஒவ்வொருத்தரோட கைகள்லையும் இன்றைக்கி ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கார். மறந்துடாதீங்க, திருமணமாகாத இளம் காதலருக்கு பிறந்த மகன், வாழ்க்கையில் பிரச்சனைகளை தவிர வேறு எதுவும் சந்திக்காத ஒரு பையன், கையில் $100 பிஸ்னஸ் ஆரம்பித்த ஒரு பையன். அவர் 2011 இறந்து போனார் நினைக்கிறேன், 12 ஸ்டீவ் ஜாப்ஸ் இறந்து போனது. அவர் இறந்து போகிறப்ப அவருடைய சொத்து மதிப்பு 72,600 கோடி ரூபாய். 72,600 கோடி ரூபாய் உக்காந்து சைஃபர்லாம் போட்டு பார்த்தா விடிஞ்சிரும். அடுத்த நம்மளுக்கு அடுத்த ஆனுவல் டே வந்துடும். ஏன் ஸ்டீவ் ஜாப்ஸு இன்ஜினியரிங் முடிச்சுவிட்டு எங்கேயாவது போய் ஒரு கிராஜுவேஷன் வாங்கிட்டு ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்யலை? சேர்மேன் சார் சொன்னார்ல, நீங்கள் இனவெட்டிவாக என்ன பண்ண போகிறீங்க, எவன் ஒருவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு தன்னுடைய மூளையால் புதுமையாக ஒன்றை படைக்கிறானோ அந்த மனிதனுக்காக இந்த உலகம் காத்திருக்கிறது. அந்த மனிதன் இந்த கூட்டத்திலிருந்து வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை, அவ்வளவுதான்.